அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு தமிழ் லக்கி குரு சேனலில் விறுவிறுப்பாகும் உலக தமிழர்களின் அரசியல். ஆம், இன்றைக்கு மிக முக்கியமான ஒருவரை நாம் சந்திக்கப் போகிறோம். சுவிஸ் நாட்டின் தமிழ் தாத்தா ஜி கே அவர்கள், நம்முடைய மலேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர், தேசிய தலைவர் தனேந்திரன் ஐயா அவர்களுடன். எங்களுடைய அலுவலகம் மலேசிய மக்கள் சக்தி கட்சி. இந்த கட்சி 15 வருடமாக மலேசியாவில் தமிழர்களுக்காக இதில் வந்து ஒலிம்பிக் சைஸ் ஸ்டேடியம், ஸ்விம்மிங் பூல், இது வந்து இடைநிலை தமிழ் பள்ளி, என்எஸ்எம் பிளாக், ஸ்கூல் பிளாக், ஹாஸ்டல் பிளாக், ஹாஸ்டல் இருக்கும், ட்ரைனிங் சென்டர். ஓகே, இது பார்த்தீங்கன்னா இதில் 11 ஏக்கரில் ஓகே பரப்பளவில் நம்ம இந்த முதல் இடைநிலை தமிழ் பள்ளி கட்டுவதற்கு ஆயுத்தம் உள்ளோம். நிச்சயமாக இந்த கனவு நினைவே வெற்றி பெறுவீங்கள், கட்டி முடிப்பீங்கள் என்று அதுக்கான வாழ்த்து. அகண்ட பாரதம் இல்லை, அண்டமே பாரதம் என்று சொல்லும் என்ற வகையில் நம்முடைய மலேசியா இந்தோனேசிய தேசங்களை பொறுத்தவரையில் இந்த மலேசிய நாடு பெருவாரியான மக்கள் தொகையை கொண்டிருந்தாலும் 6.5% தமிழர்கள் அதிகப்படியாக வசித்து கொண்டிருந்த காலகட்டங்கள் மாறி தற்பொழுது 5% மருவியிருக்கிறார்கள். மை கம்யூனிட்டி மை ரெஸ்பான்சிபிலிட்டி என்று துவங்கியிருக்கும் நம்முடைய தனேந்திரன் ஐயா அவர்களை பற்றி தொடர்ந்து பார்ப்போம். Global reach. Imagine you could connect to that world with a single interface. Bringing together the future of innovation. நமது பாரதம் 140 கோடி பேரை கொண்டிருந்தாலும், தமிழர்கள் 7.5 கோடி பேரை கொண்டிருந்தாலும், உலக நாடுகள் முழுமைக்கும் வசிக்கின்ற 12 கோடி 13 கோடி தமிழர்களில் பெரும் அங்கமாக இருப்பது நம்முடைய மலேசிய தேசம். இலங்கைக்கு அடுத்தபடியாக மலேசிய தேசத்தில் இருக்கின்ற அந்த நாட்டினுடைய மக்கள் தொகை அடிப்படையில் இன்றைக்கு 5% தமிழர்கள் அதிகப்படியாக வசிக்கிறார்கள். பெரும் பெரும் ஆலயங்கள் இருக்கின்றன, வழிபாட்டு முறைகள் இருக்கின்றன, அனைத்து மதத்தவர்களும் அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி நம்முடைய மலேசிய தேசத்தின் கட்டுக்கோப்பான மக்களை எல்லோரையும் அரவணைத்து ஒருங்கிணைத்து அங்கேயும் எல்லோரையும் சீருடன் சிறப்புடன் வாழக்கூடியவர்களை அனைவரையும் பரஸ்பரம் அன்பு புரிந்து ஒருங்கிணைக்கக்கூடிய மாபெரும் பலசாலியாக மலேசியாவின் மோடியாகவே திகழ்கிறார் நம்முடைய மலேசிய மக்கள் சக்தி கட்சி தலைவர் தனேந்திரன் ஐயா அவர்கள். அரசாங்கத்தோடு நெருக்கமாக இருந்து தங்களுடைய மக்களினுடைய தேவைகளை எல்லாம் உணர்ந்து அறிந்து சேவையாற்றக்கூடிய ஒரு மாபெரும் தலைவராக திகழ்ந்து வருகிறார். நம்முடைய உலகம் முழுக்க பரவியிருக்கிற நம்முடைய தமிழர்களில் முக்கியமானவர் நம்முடைய தமிழ் தாத்தா கணேசகுமார் ஐயா அவர்கள். நேரடியாக மலேசிய நாட்டிற்கு சென்று அங்கே இரு கோவில் விழாக்களில் கலந்து கொண்டு கடாரத்திற்கும் சென்று, தனேந்திரன் ஐயா அவர்களுடைய இல்லத்திற்கும் சென்று மற்றும் அலுவலகத்திற்கும் சென்று நேரடியாக பார்த்து அவரை நேர்காணல் செய்திருக்கிறார்கள். அதை பற்றித்தான் இந்த முழுமையான காணொளியாக நீங்கள் பார்க்கப் போகிறீர்கள். இந்த வலையொலி வழியாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தகவல்கள், இந்த காட்சியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அவருடைய மைத்துனர் மற்றும் அதனுடைய முக்கியமான சாராம்சங்களை பற்றியெல்லாம் முழுமையாக தாங்கள் தெரிந்து கொள்ள முடியும். அதனால் தமிழ் லக்கி குரு உலகம் முழுக்க வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அனைத்து ஆன்மீகம் மற்றும் அரசியல் தலைவர்களை பற்றியும் நல்ல தொகுப்புகளை வெளியிட்டு கொண்டிருக்கிறது. இந்த தகவல்கள் அனைத்தும் உங்களுடைய நல்ல மேலோட்டமான விசாலமான பார்வைக்கும் சிந்தனைகளுக்கும் உலக அரசியலில் தமிழர்களினுடைய பங்களிப்பை பற்றியும் தெரிந்து கொள்ள முடியும். உள்ளூர் அரசியலினுடைய மகத்துவத்தை விட உலக அரசியலினுடைய மகத்துவம் புரிந்து கொள்ளப்பட வேண்டிய முக்கியமான ஒன்று. ஏனென்றால் 140 கோடி பேர் இந்தியர்களில் 7.5 கோடி பேர் தமிழர்கள். இதனுடைய விகிதத்தின் அடிப்படையில் நாம் எங்கிருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், நாம் எப்படி நம்மை தயார்படுத்தி கொள்வது, சிறு அளவிலான சிறுபான்மையினராக வசித்து கொண்டிருக்கும் மலேசிய தேசத்தில் தமிழர்கள் எப்படியெல்லாம் ஒருங்கிணைய வேண்டும் என்று தொலைநோக்கு பார்வையோடும் சிந்தனையோடும் மை கம்யூனிட்டி மை ரெஸ்பான்சிபிலிட்டி என்று மிகப்பெரிய சரித்திர சாதனைகளை படைக்கப் போகின்ற மலேசிய மக்கள் சக்தி கட்சி தனேந்திரன் ஐயா அவர்களை பற்றிய முழுமையான காணொளி, அவருடைய அலுவலகம் மற்றும் அவருடைய சந்திப்புக்கு ஜி கே ஐயா அவர்கள் நேரடியாக அவரை நேர்காணல் செய்திருக்கிறார்கள். அதை முழுமையாக நீங்கள் காண முடியும். அவசியம் மலேசிய நாட்டிற்கு செல்லக்கூடியவர்கள்
நிச்சயம் நம்முடைய தனேந்திரன் ஐயா அவர்களுடைய அலுவலகத்திற்கு சென்று அவரை சந்தித்து வரும்படி தமிழ் லக்கி குரு சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அருமையான ஒரு முக்கியமான ஒரு வாய்ப்பு முழு முதற் கடவுளாக இருக்கின்ற நம்முடைய விநாயக பெருமானுடைய தம்பி முருக பெருமானை போற்றி பாராட்டுகின்ற மலேசிய தேசம், பத்துமலை முருகன், தண்ணீர்மலை முருகன், கொடிமலை முருகன், கல்லுமலை முருகன் என்று பல முருகன் ஆலயங்களும் பல்வேறு தெய்வங்களுடைய ஆலயங்களினுடைய அருளாசிகளோடும் அதை வணங்கக்கூடிய தமிழர்களுடைய அருளாசிகளோடும் மலேசிய மக்கள் சக்தி கட்சி தனேந்திரனையா அவர்கள் மென்மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும் என்று நாமும் மனதார பாராட்டி போற்றி பாராட்டுவோம். வாழ்த்துக்கள், தொடர்ந்து பாருங்கள். உலகம் முழுக்க இருக்கின்ற ஆன்மீக அறநெறி ஆலயங்கள் அனைத்தும் தமிழினுடைய பெருமைகளை பறைசாற்றி கொண்டிருக்கும் இந்த வேளையில் நம்முடைய தமிழ் தாத்தா, சுவிஸ் தமிழ் தாத்தா ஜி கே ஐயா அவர்கள் மலேசிய நாட்டிற்கு விஜயம் செய்து மலேசிய மக்கள் சக்தி கட்சி அலுவலகத்திற்கு நேரடியாக தனேந்திரன் ஐயா அவர்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் பெற்றுக்கொண்டு அந்த கால அளவில் எடுக்கப்பட்ட இந்த நேரடி நிகழ்வு பற்றிய தகவல்களைத்தான் தொடர்ந்து நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இப்படிப்பட்ட அரசியல் வியூகங்களோடு உலக அரசியல் இயங்கி வருவதை நாம் மென்மேலும் கவனித்து அதன் மூலமாக நாமும் பல விஷயங்களை கற்றுக்கொள்ள வேண்டும், தொடர்ச்சியாக பல தகவல்களை நாமும் உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய ஆவல். இந்த மரியாதைக்குரிய தமிழ் தாத்தா ஜி கே அவர்களுடைய பயணங்கள், பயணப்பாதைகள், ஆன்மீக பாதைகள், முருக பக்தி மற்றும் உலகெங்கிலும் இருக்கின்ற ஆன்மீக மடாதிபதிகள், பீடாதிபதிகள், ஆதீனங்களுடைய தொடர்புகள் மற்றும் சொல்லாடல் வல்லுநர்களை அனைவரையும் ஒருங்கிணைத்து அவர் செய்து கொண்டிருக்கின்ற நற்பணியை போற்றி பாராட்ட வேண்டும். இப்படிப்பட்ட அருங்காரியத்தை உலகெங்கிலும் செய்து கொண்டிருக்கிறார் நம்முடைய பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஐயா அவர்கள் செய்கின்ற பெரும்பணியை போன்று இவரும் பெரும் பணி ஆற்றி கொண்டிருப்பது பெருமைக்குரிய ஒரு விடயமாக இருக்கிறது. தொடர்ந்து பாருங்கள். எங்களுடைய அலுவலகம் மலேசிய மக்கள் சக்தி கட்சி, இந்த கட்சி 15 வருடமாக மலேசியாவில் தமிழர்களுக்காக குறிப்பாக நான் இலங்கை தமிழர்களுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்கேன். நிறைய எலெக்ஷன் டைம்ல கூட யாழ்ப்பாணம் பிரச்சாரத்துக்கு போனது கேள்விப்பட்டது. ஆமா, சரவணமான எம்பிக்காக பிரச்சாரம் செய்ததெல்லாம் யாழ் மக்கள் அறிந்த விஷயம். பெரிய பங்களிப்பு எல்லாம் செய்ததெல்லாம் நமக்கு தெரியும், மக்களுக்கு தெரியாது. இலத்து தமிழர்களுக்கு, அதாவது என்னுடைய இனம், நிச்சயமாக அவர்களுக்கு பின்னாலே எப்பயுமே இருப்பேன். இன்னைக்கு மட்டும் எப்பயுமே என் வாழ் முழுவதும் இதுதான் என்னுடைய பணி. அவங்க இந்த போராட்டம் யுத்த காலத்திலும் நிறைய உதவி பண்ணியிருக்கிறேன். இதெல்லாம் காரணம் என்னன்னாக்கா, நம்முடைய ஹியூமனிட்டேரியன் பேசிஸ்ல மனுஷன் மனிதன் மனிதனாக மதிக்க வேண்டும். மனிதநேயம், மனிதநேயம் மதிக்கப்படவில்லை. இரண்டாவது பாத்தீங்கன்னா, இது அரசியல் கட்சி என்று சொல்வதோட நிறைய சமுதாய பணி மக்களுக்கு சேவையாற்றணும். அதுதான் மக்கள் சக்தி. இந்த கட்சியுடைய பேரே மக்கள் சக்தி, அதாவது மக்களுக்கு சேவையாற்றணும். எங்களுடைய தாரக மந்திரம் என்னன்னு கேட்டீங்களா, நம் சமுதாயம் நம் கடமை, அவர் கம்யூனிட்டி அவர் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு சொல்லுவோம். அதனால இதுக்கு இந்த தொடர்ந்து சேவையாற்றும். ஏறத்தால இந்த நாட்டில் 120,000 உறுப்பினர்கள் இந்த கட்சியில மெம்பராக இருக்கிறாங்க. இந்த அலுவலகம் மலேசியா முழுவதும் வருது. இது வந்து மாநிலத்தில் மட்டும் இல்ல, மலேசியா முழுவதும் அந்த கட்சிக்கு நீங்களே தலைவர். ஆமா, தேசிய தலைவர் தான். உங்களுள்ள அரசாங்கத்தோட இணைந்து நம்ம சேவையாற்றி கொண்டிருக்கிறோம். அண்மையில கூட நான் ஒரு நிபுங் துபால்ன்ற ஒரு ஊர்ல எம்பி சீட்டுக்கு நின்றேன், ஆனா தோல்வியேற்றோம். அது பரவாயில்ல, வெற்றியின் முதல் படி. இருந்தாலும் கூட நம்மளுக்கு பட்டம் பதவி இல்லைனாலும் முக்கியம் இல்ல, மக்களுக்கு சேவையாற்றணும். பதவி இல்லைனாலும் இன்னைக்கு சேவையாற்றணும். மக்கள் நம்மளை நம்பி நிறைய பேர் வந்திருக்காங்க, நிறைய நிக்கிறாங்க, தொடர்ந்து செய்வோம். எனக்கு வந்து அரசியல் விட பல பல திருப்பணிகள் செய்ததெல்லாம் எனக்கு தெரியும், மக்களுக்கு நம்மோட சேர்ந்த மக்களுக்கு தெரியும். நமக்கு தெரியும் உங்களோட ஆன்மீக சேவை பற்றி. தவிர இங்க மட்டும் இல்ல, இந்தியாவில கூட. ஆமா, பெரிய இதெல்லாம் வந்து எனக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பு.
இந்த பிறவியில இது பண்ணி அது எனக்கு உங்களை சந்தித்தில் பெரிய இது. சுவிட்சர்லாந்துல ஒரு முருகன் மாநாடு, இரண்டாவது உலக மாநாடு, அங்க சந்திப்பு. ஆனா முதலாவது மகாநாட்டிலேயே இங்க மலேசியா 2012 ஆண்டு அந்த செங்கோலன் இடத்திலேயே அறிமுகமாக நாங்கள். அப்புறம் நீங்க நட்பு பெருகினது சுவிஸ் மகாநாட்டு. சுவிஸ் மகாநாட்டுல ரொம்ப அற்புதமா இது வரைக்கும் நீங்க பண்ணீங்க உங்களுடைய, அதாவது அந்த நட்பு உங்களுடைய எங்களை அங்க வரவேற்று சுவிஸ்ல மக்கள் எல்லாம் அனுசரிச்சு. இது வந்து ஒரு, அதாவது அந்த பனி குளிர்ல சின்ன சின்ன பிள்ளைங்க ஆண்டாங்க காவடி ஆயிடுச்சு, அதெல்லாம் மறக்க முடியாத காட்சி இன்னைக்கு இருக்குது. அந்த சுவிஸ்ல நடந்த முருகன் மாநாடு பக்தி மாநாடு ரொம்ப சிறப்பாக நடத்தி முடிச்சீங்க, அதுக்கெல்லாம் என்னுடைய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள். தொடர்ந்து முருகன் நடத்தி வச்சிருக்க நான் ஒரு கருவியா தான் பயன்பட்டிருக்கு. அதனால நம்ம தொடர்ந்து நம்ம பயணம் செய்வோம், மக்களுக்காக இந்த பயணம் தொடரும். அடுத்தது உங்களோட 60வது சஸ்யத்து பூர்த்தி விழா முதலாம் அடுத்த மாசம் முதலாம் தேதி வருது. நான் கண்டிப்பாக அந்த நிகழ்விலையும் கலந்து கொள்றதாக இருக்குது, கலந்து கொள்ளாத இருக்கு. நானும் மனைவியும் கண்டிப்பாக கலந்து பணி என்றென்றும் சிறப்பாக நடக்க எனது வாழ்த்துக்களும் ஆசிகளும். உலகெங்கிலும் வசிக்கும் இந்திய தமிழர்கள் ஒருங்கிணைய வேண்டும், இப்படிப்பட்ட ஒரு ஒருங்கிணைப்பை அவசியம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை உணர்த்துகிறார் நம்முடைய மலேசிய மக்கள் கட்சி தலைவர் தனேந்திரன் ஐயா அவர்கள். தொடர்ச்சியாக பாருங்கள். ரவிசங்கர் குருஜியும் சந்திச்சிருக்கிறீங்க. அவர் மலேசியா வரும்போது நம்ம தானே இங்க அவரை வரவேற்றது, ஏற்பாடு செய்தது. ஓகே ஓகே, நம்ம வருஷத்துல ஒரு நாளைக்கு எப்படியும் சந்திப்போம் குருஜிய. எல்லாம் உங்களை போல எல்லாரும் வந்தா நாம் சந்திக்கிறது. ஆனால் ரவிசங்கர் குருஜியை வருஷத்திலே ஒரு நாளைக்கு முடியும். நான் இங்கே பார்த்தீங்களாக்கா அப்துல் கலாமை சந்தித்திருக்கேன். ஓகே, அப்துல் கலாம் மோடிஜியை சந்திச்சு. ஓ, மோடி சொன்னீங்க, தெரியுமா? மோடிஜியை சந்தித்தது. பாலவி சுவாமி இருக்கிறாங்க, கும்ப வருஷம் இந்த மாதிரி. இந்த நாட்டு பார்த்தீங்களாக்கா இந்தியா கவர்னரிடம் ஒரு பரிசு பெற்றிருக்கேன். ஓகே, மதுரை ஆதி நம்ம இருக்காரு. இது முன்னாள் பிரதமரோட என்னுடைய நட்பு, எப்பயுமே முன்னாள் பிரதமர் தான், இப்ப இருக்கிற துணை பிரதமர், இப்ப இருக்கிற துணை பிரதமர். ஓகே, அவர் தான் கட்சியோட தலைவர். மோடியிடம் அவரை சந்தித்து சொன்னீங்க, அதை பார்த்து அறிஞர் வரலாற்று பெற்றது. வரலாற்று பதிவுகள். இந்த மாபெரும் மனிதருடைய உழைப்பு, முயற்சிகள், காலம், இந்த ஒவ்வொரு பதாதைகளுக்கும், இந்த பரிசுகளுக்கும், இந்த சான்றிதழ்களுக்கும் பின்புறம் அவர் உழைத்த உழைப்பு, அவருக்கு கிடைத்த வெகுமதிகள், அவருக்கு கிடைத்த அந்த சான்றிதழ்கள் பெருமைக்குரியதாக ஒரு கம்பீரமான தமிழனாக மலேசியாவில் பரிணமிக்கிறார். இந்த பரிணமிப்புகள் நம்முடைய மக்களை ஒருங்கிணைத்து அடுத்த தலைமுறைகளுக்கு அரசியல் ரீதியான விடைகளை பெற்றுத்தர வேண்டும் என்பதற்காக ஓய்வின்றி உழைத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மலேசிய மக்கள் சக்தி கட்சி தேசிய தலைவர் தனேந்திரன் ஐயா அவர்கள் போற்றி பாதுகாக்க வேண்டிய ஒரு பொக்கிஷமாக மலேசிய மண்ணில் திகழ்கிறார். தொடர்ச்சியாக நமது சேனலை பார்த்து வாருங்கள், சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்த்துக்கள், நன்றிகள். தமிழ் 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 லக்கி குரு, தமிழ் 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 லக்கி குரு. நடந்த தடங்களை ஜோதி தமிழில் அடையாளம் கண்டு உயிர்மை வழி என்னும் எழுத்து மொழி ஆசான கேட்கும் சொதி வெளி வழி உங்கள் உலகுக்கு உரு தந்த தமிழ், உங்கள் தாய்க்கு கரு தந்த தமிழ், தங்கள் வாழ்வுக்கு திரு தந்த தமிழ், உலகில் உள்ள அத்தனை பேரை மகளுக்கு வரும் தமிழே. எங்கள் தமிழ் மொழி, எங்கள் தமிழ் மொழி, தமிழ் 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 தமிழாக்கி கூறு, தமிழ் 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 தமிழாக்கி கூறு, தமிழ் 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 தமிழாக்கி கூறு.